நாகராஜ சோழன் எம்ஏ. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோயம்புத்தூர்ல இருக்க பரளிக்காடு ஈகோ டூரிசம் அப்படிங்கிற இடத்த தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மெயின் ரோட்ல இருந்து பரளிக்காடு ஈகோ டூரிசம் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் இருக்கும். அதை தான் நம்ம டிராவல் பண்ணி போறோம். நீங்க இந்த இடத்த எக்ஸாக்டா எப்படி ரீச் பண்ணணும்னு ஏற்கனவே நான் மஞ்சூர் பார்ட் 1 போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வழியில தான் நான் ரோட் பிளாக் பண்ணியிருப்பேன். அதோட டீட்டெயில் கீழே கொடுத்துருக்கேன், மேலே ஐகான்லேயும் கொடுத்துருக்கேன். வேணா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாடு வனத்துறை சார்பாக நடத்திட்டு இருக்க இந்த பரளிக்காடு ஈகோ டூரிசம் எங்க இருக்குன்னா, கோயம்புத்தூர்ல காரமடையிலிருந்து நேரா மஞ்சூர் போற வழியில பில்லூர் டேம் இருக்கு. அந்த டேம்ல தான் இந்த பரளிக்காடு ஈகோ டூரிசத்தை நடத்திட்டு வராங்க தமிழ்நாடு வனத்துறை சார்பாக. மக்களே, இதோ வந்துட்டோம். இதுதான் பார்க்கிங் ஏரியா. வண்டி பார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே உள்ள போலாம். அதாவது வீக்கெண்டில் ஒரு ஃபேமிலியாக குழந்தைகளோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இந்த இடத்த சொல்லுவேன். ஆனால் ஒரு ஆளுக்கு 550 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோ இந்த மாதிரி ஆலமரம் இருக்குது, அதில் ஊஞ்சல் கட்டியிருக்காங்க குழந்தைகளை விளாட்றதுக்கு. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அதை விளாட்றாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே நேராக இப்படி ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க, அதாவது சுக்கு காப்பி கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு இந்த இடத்துல தான் நம்ம பரிசல் சவாரி செய்ய போகிறோம். இந்த பரிசல் சவாரி தான் இங்கே ரொம்ப பிரபலமானது. அதுக்கு முன்னாடி லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கணுன்னா கீழே வெப்சைட் கொடுத்துருக்கேன், அதில் போய் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு பரிசலில் 4 பேர் இருக்கணும். இதோ நான் போன பரிசலில் புத்தான 3 நண்பர்கள் கிடைச்சாங்க புதுசாக. இந்த பரளிக்காடு பக்கத்துலேயே பூச்ச மருத்துவர் அப்படின்னு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு கேம்பெயின் வச்சுருக்காங்க. ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, 2500 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதோட டீட்டெயிலும் கீழே கொடுத்துருக்கேன், அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மரங்களுக்கு நடுவில், மரங்களோட நிழல் நடுவில் பரிசல் சவாரி செய்கிறது ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்ததுங்க. நீங்களும் அங்கே போனால் அதெல்லாம் ரசிச்சுட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களே, நம்ம கிளம்பு இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் பரிசல்லே கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற இடத்துல நம்மளை இறக்கி விடுவாங்க. இந்த இடத்துல எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமாக தெரிஞ்சுது. தண்ணிக்குள்ளே ஒரு குட்டி ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா. இந்த இடத்த பார்த்துட்டு அதே பரிசல் நம்ம திரும்பவும் பயணம் பண்ணோம். Thank you.
அதுக்கப்புறம் இந்த பரிசல ஓட்டுறவங்க சொன்னீங்கன்னா நேரம் நடுவில் வந்து நின்று அதாவது பரிசல வந்து வேகமாக சுற்றுவாங்க, இந்த மாதிரி அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காம நீங்க அவங்ககிட்ட கேளுங்க, சுத்தி காமிப்பாங்க. ஓகே, அடுத்தது பரிசல் சவாரி முடிச்சுட்டு நேராக ஊஞ்சலுக்கு வந்துட்டோம். ஏதோ குழந்தை மாதிரி ஜாலியாக ஊஞ்சலில் ஏறணும், தப்பே இல்லைங்க, குழந்தைத்தனமாக இருக்குது, தப்பே இல்லை. நம்ம எல்லாத்துலேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும், அந்த குழந்தைத்தனத்தை கண்டிப்பாக விட்டுறவே கூடாது. ஏன்னா அந்த குழந்தைத்தனம் இருந்தால் தான் நம்ம ஜாலியாக இருக்க முடியும், மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்தது நேராக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க, அக்காங்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க, வாங்க நேராக போய் சாப்பிட்லாம். சாப்பாடு என்னெல்லாம் வச்சாங்கன்னா, ஒரு வாழைப்பழம், கேசரி ஸ்வீட்டு, சப்பாத்தி, வெஜ்ஜு குருமா, வெஜிடபிள் பிரியாணி வச்சாங்க, ராகி களி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொடுத்தாங்க, சாப்பாடு, ரசம், தயிர் சாப்பாடு, வடகம், ஊர்கா, இதெல்லாம் தான் சாப்பாடு ஐட்டம். சப்பாத்தியும் சிக்கனும் மட்டும் லிமிடெட் அப்படின்னாங்க, மற்றதெல்லாம் அன்லிமிட்டட், நீ எவ்வளோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு மோசம்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன, எனக்கு வந்து 550 ரூபாங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சது, கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சது. இதை முடிச்சுட்டு நேராக ஆற்றுல குளிக்க கூட்டி போவேன் சொன்னாங்க, ஆனால் நிறையா தண்ணி வந்தனால அழகான ஆற்றுல குளிக்க முடியாதுன்னு அந்த வனத்துறை அதிகாரி சொன்னார். அது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான், இருந்தாலும் அவங்க நம்ம எல்லாத்தோட சேஃப்டி பார்க்குறாங்க, அதனால் அந்த வருத்தத்தோடையே அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணுனா குழந்தைகளை கூட்டுவாங்க, குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஷாண்பிரவீன், டேக் கேர், ஸ்டே சேஃப், டாடா.